ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நீங்கள் நினைக்கலாம் ஆர்த்தி இதெல்லாம் கொஞ்சம் டூ மச்சா இல்லையா அப்படின்னு. ஸோ இது லைட்டாக டூ மச் தான், ஆனால் சூப்பர் மாம், சூப்பர் ஒய்ஃபாக இருப்பீங்க. ஸோ பெஸ்ட் ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பீங்க. மேலே போய் பெட்டில் இருந்து சாப்பிட்ணுன் இருக்கேன். ஸோ அதுதான் I got time, it's clear to see. எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க, இத வந்து இருக்கு அப்படிதானே முடிய பாருங்க, முடிய வளர்க்கான்னு சொன்னலாம். We can sit together. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வ்ளாக் வந்து நைட்லேருந்து எடுத்துகிட்ருக்கேன். இப்போ டைம் வந்து 8:00. ஸோ இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான வ்ளாகு. ஸோ ஆக்சுவலி வந்து வ்ளாக் எடுக்க வேண்டாம் அப்படின்ட்டுருந்தேன். அதுக்கப்புறம் வந்து சரி ஓகே, இன்றைக்கி என்ன வ்ளாகுன்னு சொல்லிடுறேன். இப்போ வீட்டில் வந்து யாருமே கிடையாது, நான் அப்புறம் மாடியில் அத்தையமேனி இருக்காங்க. ஸோ குட்டீஸ் கிடையாது, சதீஷ் கிடையாது. சதீஷ் வந்து அவங்க ஃப்ரெண்டு கூட, ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து ஒரு அவுட்டிங் மாதிரி போயிருக்காங்க, அதனால இன்றைக்கி நைட் வரமாட்டாங்க, நாளைக்கு மார்னிங் தான் வருவாங்க. ச மகாவும் மகியும் வந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க, என்னை மாறன் அங்கே வருவான்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கே தங்குறோம்னு சொல்லிட்டாங்க. ஸோ நானும் ஆக்சுவலி வந்து அம்மா வீட்டுக்கு போயிடலான்னு நினச்சேன், அதுக்கப்புறம் தான் இல்லை வேண்டாம் வீட்லேயே இன்றைக்கி நைட்டு இருப்போம், நாளைக்கு மார்னிங் அம்மா வீட்டுக்கு போகலான்னு நினச்சேன். ஸோ இன்றைக்கி ஒன் நைட் வந்து எந்த டிஸ்டர்பன்ஸுமே இல்லாமல் சும்மா மீ டைம் மாதிரி இருக்கலாம், ரிலாக்ஸாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ குட்டீஸ் எல்லாமே வந்து ஒரு ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் முன்னாடி 6:00 போல் போனாங்க வீட்டுக்கு. நான் வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல பேசுவோமா குளிச்சுட்டு இப்போ வந்து இருக்கேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, டின்னர் எல்லாமே முடிஞ்சாச்சு. ஸோ நான் இன்னும் டின்னர் சாப்பிடல, நான் இனிமேல் தான் லேட்டாக தான் சாப்பிட போகிறேன். அதுக்கு இடையில் இப்போ யாருமே இல்லாததுனால பீஸ்ஃபுல்லாக பேக்கிங் பண்ணலான்னு நினச்சேன். ஸோ என்ன பேக்கிங் பார்த்தீங்கன்னா, நே அஞ்சனா வந்து ஃபோன் பண்ணி நாளைக்கு வந்து அவள் வீட்டுக்கு வந்துடுவான், ஸோ எனக்கு ஏதாவது சாப்பிட எடுத்துட்டுவான்னு சொன்னான். ஸோ அதனால் ப்ரௌனிஸ் பண்ணலான்னு நினச்சேன். எங்கிட்ட கொஞ்சம் பீனட் பட்டரும் இருக்குது, அதனால் பீனட் பட்டர் ப்ரௌனிஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ பேக்கிங்கும் பண்ணிவிட்டு இன்றைக்கி டின்னர் வந்து என்ன சாப்பிட்லான்னு நான் இன்னும் முடிவு பண்ணலை. அதனால் இன்றைக்கி வந்து ஃபுல் நைட்டு வந்து நான் தனியாக இருந்து என்ஜாய் பண்ண போகிறேன். இன்றைக்கி லேட்டாக தான் தூங்கணுன்ட்டு இருக்கேன், படம் ஏதாவது பார்க்கணுன்ட்டு இருக்கேன். டின்னர் வந்து மெயினாகிட்டு மேலே போய் பெட்டில் இருந்து சாப்பிட்ணுன்னு இருக்கேன். ஸோ அதுதான் மெயின். ஸோ வாங்க இன்றைக்கி டே எப்படி போகுது, டே இல்லை இன்றைக்கி நைட் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த டார்க் சாக்லேட் சிப்ஸ் எடுத்திருக்கேன், அப்புறம் வந்து 100 கிராம் பட்டர் எடுத்திருக்கேன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு கப் டார்க் சாக்லேட்டும் 100 கிராம் பட்டர் வந்து மைக்ரோவேவில் வச்சு ஒரு 30 செகண்ட்ஸ் போல் மெல்ட் பண்ணி எடுத்துருங்க, இது ஃபுல்லாக கம்பைன் ஆகணும். ஓகே, ஸோ நம்ம சாக்லேட் உருகிற டைமில் நம்ம பேட்டர் ரெடி பண்ணிடலாம், ரொம்ப ஈஸி. ஸோ 3/4 கப் வந்து ஒயிட் சுகர் எடுத்திருக்கேன், அதில் 1/4 கப் வந்து ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன், சால்ட், சாக்லேட்டை மறந்துடாதீங்க. ஸோ சாக்லேட் வந்து மெல்ட் ஆகிருக்கும், நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க, சாக்லேட் கம்ப்ளீட்டாக உருகணும். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம சாக்லேட் வந்து கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆயாச்சு. ஓகே, ஸோ இதை வந்து நம்ம சுகரில் ஆட் பண்ணிடலாம். ஓகே, நம்ம சாக்லேட் வந்து உருகியாச்சு. இப்போ இதில் வந்து கொஞ்சோண்டு வெனிலா எசன்ஸ், ஒரு டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், அதுக்கப்புறம் இந்த சாக்லேட் இதை வந்து கொஞ்சம் இன்டென்ஸ் ஆக்குறதுக்கு 2 டேபிள்ஸ்பூன் கொக்கோ. ஓகே, ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து இதில் நம்ம உருக்கி வச்சுருக்கிற சாக்லேட் ஆட் பண்ணிடலாம், சாக்லேட் அண்ட் பட்டர். ஸோ சாக்லேட் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு விஸ்கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ நம்மளோட சுகர் சாக்லேட்டு எல்லாம் நல்லா கம்பைன் ஆனோடனே 3 முட்டை ஆட் பண்ணணும், ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் எக்கு, Thank you.
அடுத்த முட்டை நமக்கு அந்த பொறுமையே கிடையாது. ஸோ ரெண்டு முட்டை. இனி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ ஒரு சின்ன டிப்பு உங்களுக்கு, ஸோ ப்ரௌனிஸ்க்கு யூஸ்வலாக டாப்பில் வந்து ஒரு கிராக்டு, ஒரு மாதிரி கிறிஸ்பி ஆட்டு, ஒரு கிராக்டு லேயர் வரும் தெரியுமா, அதுக்கு மெயின் இது வந்து எக் ஆட் பண்ணிவிட்டு அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதை மிக்ஸ் பண்ணும்போது அந்த எக்கு வந்து லைட்டாக விப் ஆகும். ஸோ அப்புறம் நீங்கள் பேக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த கிராக்டு டாப் கிடைக்கும். ஸோ ப்ரௌனிக்குன்னு ஒரு ஷைனி லேயர் உண்டு தெரியுமா அந்த டாப். ஸோ இது ஒரு சின்ன டிப் உங்களுக்கு. இப்போ நம்மளோட ஃபைனல் இன்க்ரீடியன்ட் அரை கப்பு மைதா மாவு. ஸோ அரை கப்புக்கு ஒரு கொஞ்சம் கூட, ஒரு அரை கப்பு, அதுக்கப்புறம் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் இல்லைனா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு. ஸோ மைதா மாவு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க பேக்கிங் பவுடர்லாம் வேணாமா அப்படின்னு. ஸோ ப்ரௌனிஸ் பண்ணுறோம், ப்ரௌனி கேக்குக்கு தான் யூஸ்வலாக பேக்கிங் பவுடர்லாம் ஆட் பண்ணுவோம். ஸோ ப்ரௌனிஸ்க்கு தேவையில்லை, இது வந்து ஃபட்ஜியாக இருக்கணும் அதனால். ஓகே, ஸோ நம்மளோட ப்ரௌனி பேட்டர் ரெடி ஆயாச்சு. இங்கே பாருங்கள், நான் ஒரு ரெக்டாங்கிள் பேனில் பார்ச்மெண்ட் பேப்பர் கீழே போட்டு வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து இந்த பேட்டரை ஊற்றிடலாம். ஸோ அதுக்கடையில் நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாக்லேட் ஊறுக்குறேன்ல அதுலேயே வந்து கொஞ்சம் பீனட் பட்டர் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இது பீனட் பட்டர் ப்ரௌனின்னு சொன்னேன்ல. ஸோ ஒரு அரை கப்பு பீனட் பட்டர் ஸ்பூன் எடுத்துகிட்டு வரேன். ஸோ ஆக்சுவலி இந்த பீனட் பட்டர் வந்து ரொம்ப திக்காக இருக்குல்ல, ஸோ நமக்கு வந்து அந்த ப்ரௌனி பேட்டரில் மேலே வந்து ஊற்ற முடியாது. அதனால் இந்த மைக்ரோவேவ் சேஃப் இந்த மக்லேயே வந்து ஒரு ஹாஃப் கப் போல் பீனட் பட்டர் ஆட் பண்ணி மைக்ரோவேவில் ஒரு 30 செகண்ட் வச்சு லேசாக உருக்கி எடுத்துகிட்டு வந்துடுறேன். அப்போ நம்ம வந்து இதுக்கு மேலே ஊற்ற கரெக்டாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இதிலே வச்சு லைட்டாக 30 செகண்ட் உருக்கிட்டு கொண்டு வரேன். ஸோ 30 செகண்ட்ஸ் மெல்ட் பண்ணனில் இந்த மாதிரி போரபிள் கன்சிஸ்டன்சியில் வந்துடும். ஓகே, ஸோ இப்போ நம்ம அசம்பிள் பண்ணிடலாம். ஸோ நம்ம வந்து சாக்லேட் பேட்டர் ஊற்றியாச்சு. இப்போ நம்ம வச்சுருக்கோம்ல பீனட் பட்டர், அதை வந்து இப்படி டாலப் மாதிரி ஃபுல்லாக வச்சுருங்க. அது எதுக்குன்னு நான் இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட் வந்து இந்த மாதிரி டாலப் மாதிரி உள்ள இடத்துலையும் விட்டுருங்க. ஸோ இப்போ டாலப் மாதிரி வச்சாச்சு. இப்போ ஒரு இந்த பட்டர் நைஃப் எடுத்துக்கோங்க, நம்ம இப்போ ஸ்வர்ல் பண்ண போகிறோம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதை வந்து நம்ம இப்போ அவனில் வச்சு 30-35 மினிட்ஸ் 180 டிகிரி செல்சியஸில் வச்சு பேக் பண்ணி எடுக்கப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்மளோட ப்ரௌனிஸ் எவ்வளோ அழகாக கோலம் போட்ட மாதிரி இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ வந்து இதை வந்து அவனில் வச்சு கரெக்டாக வந்து ஒரு 20-25 மினிட்ஸ், மேக்ஸிமம் 30 மினிட்ஸ் 180 டிகிரி செல்சியஸில் ஸோ பேக் பண்ணி எடுத்துகிட்டு எப்படி இருக்குன்னு காணிக்கிறேன். ஓகே, ஸோ நம்ம ப்ரௌனிஸ் பேக் ஆகிட்டு இருக்கிற டைமில் நான் எனக்கு டின்னர் ரெடி பண்ண போகிறேன். ஸோ இன்றைக்கி டின்னர் வந்து ஆக்சுவலி நிறைய லெஃப்ட் ஓவர்ஸ் இருக்குது. மஹி பர்த்டேலேருந்து வந்த சட்னி இருக்குது, தக்காளி சட்னி. ஓகே, அடுத்து தோசை மாவு, இது வந்து மில்லட் தோசை மாவு அம்மா தந்தாங்க. ஓ, ஷவர்மா நேற்று வாங்கினோம் ஷவர்மா, அதில் ஒரு ஷவர்மா இருக்குது. ஸோ இதையும் காலி பண்ணோம். ஓகே, சாம்பார் இருக்குது கொஞ்சம். சரி, தோசை கூட சாம்பாரும் நல்லாயிருக்கும். சரி, ஓகே. ஸோ டின்னர் சார்ட்டட், ரெண்டு தோசை, ஒரு ஷவர்மா, சாம்பார், தக்காளி சட்னி. சரி, கடுகடன்னு ஒரு ரெண்டு தோசை ஊற்றிடலாம்.
முறு 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 மில்லட் தோசை. ஸோ முறு முறுன்னு ரெடி ஆயாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராட்டு தோசை. இது வந்து லைட்டாக ப்ரௌன் ஆகிடுச்சு, கண்டுக்காதீங்க. ஸோ இப்படி வச்சிடலாம். அப்புறம் தக்காளி சட்னி. ஸோ இந்த சட்னி நான் ஆல்ரெடி நான் உங்களுக்கு வந்து ஒரு இதில் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் சாம்பார் இருந்ததுனால சாம்பாரை சூடு பண்ணி வச்சுருக்கேன். ஸோ குடிக்கிறதுக்கு வந்து பொமிக்ரான ஜூஸ் இருக்குது, அதுவும் கொஞ்சோண்டு லெஃப்ட் ஓவர் இருக்குது. ஸோ அதை எடுத்துடலாம். இன்றைக்கி எனக்கு செம்ம ட்ரீட்டு தான். ஸோ இன்றைக்கி வந்து சொல்லப்போனால் லெஃப்ட் ஓவர் நைட்டு. ஸோ இந்த ஒரு கப் வருமா? கரெக்டாக இருக்குது, சூப்பர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ செமையாக வந்து ஷவர்மா உள்ள இருக்குது, ஷவர்மா எடுத்துடலாம். ஸோ ஷவர்மா சூடு பண்ணுறதுக்கு வேண்டிய அவனுக்குள்ளாடி வச்சேன். ஸோ ஷவர்மா தேவைப்பட்டால் சாப்பிடுவேன், ஏன்னா தோசையே ஹெவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். தள்ளி ஜூஸும் இருக்குல்ல. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ட்ரே வந்து பயங்கர வசதியாக இருக்குது. ஸோ நிறைய ஒரு ஃபுல் மீலை வந்து ஃபிட் ஆகுது பார்த்தீங்களா. ஸோ வசதியாக இருக்குது தூக்கிட்டு போகிறதுக்கு. ஸோ இதை நான் வந்து இப்போ மாடிக்கு எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ எடுத்துகிட்டு போயிட்டு மாடிக்கு போகலாம் நம்ம. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நான் வந்து செட்டில் ஆயாச்சு பெட்டில். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா யாருக்கு ஷோ ஓடிட்டுருக்குன்னா அஃப்கோர்ஸ் உங்களுக்கு தெரியும். என்னோடய ஸ்ட்ரெஸ் பஸ்ட்டு நைஜல் அரசன் ஷோ போட்டாச்சு. நான் இப்போ இந்த டின்னரை வந்து குவயட்டாக என்ஜாய் பண்ண போகிறேன். ஸோ யாருமே இல்லை ரூமில். ஸோ நான் எப்போவுமே வந்து பெட்ரூமில் வச்சு சாப்பிட்டது கிடையாது. ஸோ இன்றைக்கி வந்து தனியாட்டு இந்த டின்னரை ஃபுல்லாக முடிச்சு ரிலாக்ஸாக முடிச்சுட்டு அப்புறம் நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நீங்கள் நினைக்கலாம் ஆர்த்தி இதெல்லாம் கொஞ்சம் டூ மச்சாக இல்லையா அப்படின்னு. ஸோ இது லைட்டாக டூ மச் தான், ஆனால் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிற நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு குவயட் டைம், மீ டைம்னு சொல்லுவாங்க தெரியுமா, அது கண்டிப்பாக இருக்கணும். ஸோ இன்றைக்கி வந்து எனக்கு ஆக்சுவலி பிளானே கிடையாது சுத்தமாட்டு. ஸோ இந்த மாதிரி தனியாக இருப்பேன் அப்படின்னு. ஆனால் ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்ச உடனே நான் அம்மா வீட்டுக்கு போகலான்னு நினச்சேன். அதுக்கப்புறம் இல்லை நம்ம தனியாக ஒரு நைட்டு வந்து ரிலாக்ஸாக இருக்கிறது வந்து நமக்கு வந்து ஒரு ரெஜுவினேஷன் மாதிரி. ஸோ நமக்கு வந்து ஒரு ரிஃப்ரெஷிங்காக இருக்கும். இது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீலிங் தனியாக இருக்கிறது, நமக்குன்னு நம்ம டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறது. ஸோ இது வந்து இந்த மாதிரி நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும்னு இல்லை. உங்களுக்குன்னு ஒரு ஹாஃப் டே எடுத்துட்டு பார்லரில் போய் ஃபேஷியலோ இல்லைனா பெடிக்யூர் மெனிக்யூர் ஏதாவது பண்ணுறதா இருக்கலாம், இல்லைனா உங்களுக்குன்னு கொஞ்சம் மார்னிங் ஏர்லியாக எழுந்திரிச்சு அந்த ஒரு 1 hour 2 hours வந்து எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் நீங்கள் உங்களுக்குன்னு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். கார்டனில் இல்லைனா தனியாக ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச புக்கை வச்சுட்டு, இல்லைனா உங்களுக்கு பிடிச்ச ப்ரௌசிங் தனியாட்டு குவயட்டாட்டு. ஸோ இந்த மாதிரி அட்லீஸ்ட் வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு 2 times இல்லைனா வீக்லி ஒன்ஸ் உங்களுக்கு முடிஞ்சிச்சுன்னா நம்ம செய்யும்போது நமக்கு வந்து அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீலிங்காக இருக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோ வந்து நான் இன்றைக்கி ஆக்சுவலி நான் வீடியோ எடுக்கிறதா பிளானே கிடையாது. பட் நான் ஏன் வீடியோ எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்ஃபர்மேஷன், இந்த ஒரு மெசேஜ் வந்து உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ நம்ம லைஃப் வந்து ரொம்ப பிஸியாக இருக்கும். ஸோ ஆஸ் அ ஹோம் மேக்கர் அண்ட் உங்களோட ஜாபுக்கும் போகிறீங்க, வீட்டில் குழந்தைங்க பசங்க ஹஸ்பண்ட் மாமியார் நாத்தனார் யாரை நீங்கள் வந்து பார்க்குறதா இருந்தாலும் எல்லாமே பொறுப்பு வந்து உங்ககிட்ட தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிஸி கயாட்டிக்கான லைஃப்பாக இருக்கும்போது நமக்கு வந்து நம்ம மறந்துடும். ஸோ நானும் அப்படி தாங்க, எனக்கு வந்து என்னோடய லைஃப் ஸ்டைல் ரொம்ப பிஸியாக போகும். ஸோ பிஸியாக இருக்கும்போது நமக்குன்னு நம்ம வந்து பண்ணக்கூடிய விஷயங்களை மறந்துடும். எப்போவுமே மற்றவங்களே வந்து யோசிச்சுட்ருப்போம், நம்மளோட ஒர்க்கையே யோசிச்சுட்ருப்போம், குழந்தைங்க ஒய்ஃப் ஹஸ்பண்ட் அவங்களே திங்க் பண்ணிகிட்ருப்போம். ஸோ நமக்குன்னு நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டோம். ஸோ கண்டிப்பாக நான்
இப்போ வந்து எனக்குன்னு பர்சனலா டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு தான் நான் வெகேஷன் அந்த மாதிரி எல்லாம் போறது. ஸோ அந்த மாதிரி நீங்க போகணும்னு அவசியமே கிடையாது. இந்த மாதிரி ஒரு நாள் வந்து உங்களுக்குன்னு எடுத்துக்கிட்டாலே போதும், லைஃப் வந்து ஒரு ஒரு புது ஸ்டார்ட் கொடுத்த மாதிரி இருக்கும். ஸோ ஆக்சுவலி இந்த மெசேஜ் உங்ககிட்ட சொல்றதுக்கு தான் நான் வந்து டெடிக்கேட்டடா வந்து மீ டைம் அப்படின்னு ஒரு வீடியோவே எடுத்தேன். ஸோ நீங்க வந்து சூப்பர் மாம், சூப்பர் ஒய்ஃபாக இருப்பீங்க, ஸோ பெஸ்ட் ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பீங்க. ஆனால் வந்து எப்போவுமே வந்து நம்ம பெஸ்ட் ஃபார் செல்ஃப், நமக்கு வந்து நம்ம நம்மளை வந்து எப்போவுமே ஃபஸ்ட்டு வச்சுக்கிட்டு பண்ணணும். ஸோ அது எப்போவுமே நடக்காது. அதனால இந்த மாதிரி டைம் கிடைக்கும்போது கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மெசேஜ் உங்ககிட்ட சொல்லணுன்ட்டு இருந்தேன். ஸோ இப்போ நான் வந்து இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம ப்ரௌனிஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம ப்ரௌனிஸ் வந்து சூப்பராக பேக் ஆகிடுச்சு. எனக்கு இது டோட்டலாக 30 minutes ஆச்சு. ஸோ இது பேக் ஆகி எடுத்த உடனே உங்களுக்கு வந்து லைட்டாக ஒரு இது மாதிரி இருக்குது, மாய்ஸ்டாக இருக்குன்னா அது ஓகே. ஓவராக பேக் பண்ணிடாதீங்க. ரொம்ப ஓவராக பேக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரௌனியோட டெக்ஸ்சர் போயிடும். ஸோ இப்போ இது கம்ப்ளீட்டாக கூல் ஆனோடனே கட் பண்ணி காணிக்கிறேன். ஸோ நம்ம இப்போ வந்து ப்ரௌனிஸ் வந்து கம்ப்ளீட்டாக கூல் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதை வந்து ஸ்லைஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு சைட்லேருந்து ரிலீஸ் பண்ணுறோம். எப்படி கட் பண்ணலாம்? ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பீசஸ் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு எப்போவுமே ப்ரௌனியில் வந்து பிடிச்ச பீஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த எட்ஜு தான். ஸோ எப்படி இருக்குது பாருங்க, நம்மளோட பீனட் பட்டர் ப்ரௌனி. ஐயோ, செம்ம ஃபட்ஜி, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. மேலே நான் சொன்ன மாதிரி அந்த கிராக்லி டாப் இருக்குது பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் சொன்ன மாதிரி அந்த கிராக்லி டாப் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அது அந்த எக்கை நல்லா பீட் பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரி டாப் வரும். ஓகே, ஸோ இப்போ தான் வந்து சாப்பிட்டு முடித்தேன். இப்போ வந்து நம்ம டைம் வந்து 9:30 ஆக போகுது. ஸோ சதீஷுக்கும் மகாமகிக்கும் ஒரு ஃபோன் பண்ணிவிடுவோம், ஃபோன் பண்ணி பாய் சொல்லிடுவோம், குட் நைட் சொல்லிட்டு நம்ம அதுக்கப்புறம் எப்போ தூங்க முடியுமோ அப்போ தூங்குவோம். ஸோ சதீஷ் என்ன செய்யறான்போம். சரி, நம்ம வியூவர்ஸ்க்கெல்லாம் ஒரு ஹாய் சொல்லிடு. சதீஷுக்கு முடிய பாருங்க, நல்லா குளிச்சு எடுத்துட்டு இருக்கான். ஆ, நல்ல ஸ்விம்மிங் பூல்ல இருந்து ஆட்டம் போட்டுட்டு இருக்கு. அப்படிதானே முடிய பாருங்க, முடிய வளர்க்கான்னு சொன்ன பணிய மாட்டுக்கு. நல்லா குளிச்சாச்சா? அனுஷாக்கு ஃபோன் அடிச்சிட்டு இருக்கேன், அக்கா கறி ஃபோன் எடுக்க மாட்டுக்கா. ஏ மகா, என்ன என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உன் கொண்ட வந்து சங்கி மங்கிக்கு கொண்ட மாதிரி இருக்கு. என்ன சாப்பிட்ட? போய் 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 போய், என்ன சாப்பிட்ட? என்ன சாப்பிட்ட மகி? என்ன சாப்பிட்டீங்க?
பரோட்டா சிக்கன் சாப்பிட்டியா மஹி? என்ன சாப்பிட்ட நீ? போய் சொல்லுகா, அதான் அக்காட்ட கேட்டுட்டு போய் சொல்லத பாருங்க. நீ உண்மையே சொல்லலைன்னா நான் இனிமேல் உன்னைய ஆச்சி விட்டு கூட மாட்டேன். நான் மீ டைம் ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். மீ டைம் அஞ்சனா பேன் பார்த்துட்டு இருக்கத பாருங்க. லெமன் ரைஸா? சூப்பர் சூப்பர். ஓகே அம்மா தூங்க போறேன், குட் நைட். குட் நைட் சொல்லிருமா? மஹிட்ட குடு. அப்படியா, சரி குட் நைட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ குட்டீஸ் எல்லாத்துக்குமே பாய் சொல்லி குட் நைட் சொல்லியாச்சு. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நீங்கள் வந்து மீ டைமில் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ முடி காயவே இல்லை. உங்களுக்கான மீ டைம், இந்த மாதிரி டைம் படிக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எப்படி உங்களோட மீ டைம் வந்து செலிப்ரேட் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள் கமெண்டில். ஸோ இதோடு இன்றைக்கி வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய். ஸோ நான் இப்போ இருந்து பிடிச்ச ஷோஸ் ஏதாவது பார்க்கணும், அதுக்கப்புறம் எப்போ தூக்கம் வருதோ அப்போ தூங்க போகிறேன். ஓகே.